हलो फ्रेंड्स वेलकम टू रामेस अरसुबे किचन नाम इनकी वीडियो पाकपोना वंगयम एम सूपरान और चटनी रेसिपी पाकपो चटनिया रोमे क्विका से वीडियो को मना चेनल फर्स्ट टाइम पाक फ्रेंड्स सब्सक्राइब पड़ मरदरादी बेलकान क्लिक पाकोल आप्शन सेलेक्ट पाको इत चटनी से नम और कड़ा मूणु टी स्पून अल्वक सेतकल एण सूडान पेगु और रे पल पू वह सेतको उ मारे वर मिग सेको ना वो मूणु वर मिग सेक अंत पू वर मिगूं ना वो फ्रे आने पे और कल कपुक चना दाल सेतें ड्रैड चना दाल पाती सेतकल इत से ना और लो फ्लेम ना वरतको वरको ना और वासने वो ना करग विडाम ना वरतेकल கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில பாத்தீங்கன்னா ரெண்டு தக்காளி, ஹாஃப் தக்காளி இல்ல ரெண்டா நறுக்கி சேர்த்துக்கேன். நீங்க ஒரு தக்காளி கூட நீங்க சேர்த்துக்கலாம். ஒண்ணு இல்லது ஹாஃப் தக்காளி வந்து நீங்க சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கன பிறகு இந்த அளவு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் எல்லாம் வதங்கி ஆறிடுச்சு. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு தடவை வந்து தண்ணி ஊத்தாம நல்லா அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா வந்து பேஸ்டாட்ட ஆற வரைக்கும் எல்லாமே வந்து நல்லா கிரைண்ட் ஆற வரைக்கும் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். சூப்பரான ஒரு சட்னி. இதுக்கு தேங்காயோ வெங்காயமோ எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரைடு சன்னாதால் அந்த கடலைப்பருப்பு இருந்தால் மட்டுமே போதும், சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சட்னி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நார்மலாக நம்ம எப்படி தாளிப்பு தருவோமோ அது மாதிரி கடுகு உளுந்த பருப்பு இது கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து கூட்டிக்கோங்க. சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி. சட்னி செய்கிறதுக்கும் 5 நிமிஷம்தான் ஆகும். நம்ம வறுத்துட்டு அரைக்கிற வேலை மட்டும்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.